Hi friends, welcome to Jeff and Jess. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான பலக்காய் வச்சு ஒரு அவியல் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பலக்காய் இந்த மேல இருக்க அந்த அது வந்து பூஞ்சுன்னு சொல்வாங்க. அதெல்லாம் எடுத்துடலாம். அது சாப்பிட கூடாது. சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இப்போ வந்து உள்ள இருக்க கொட்டை எல்லாம் எடுத்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது முக்கன்னிகளில் ஒன்று. இது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. பலக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீள நீளமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த பலக்காய் வந்து பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த கொட்டை மேலே அந்த வலுவலுப்பாக தோல் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்தால் இதில் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. இந்த பலக்காய் ஃபைபர் சத்து இருக்கிறனால ஈஸியாக நமக்கு டைஜஸ்ட் ஆகும். இது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த பலாப்பழ கொட்டையை வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். அது ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ பலாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்காக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வேகட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, பெப்பர், ஜீரகத்தூள், இது காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கிறேன். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். தண்ணி இல்லைனா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். அது எண்ணெய் காஞ்சிட்டோன்னே கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. தாளித்ததை இதில் ஊற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.